மார்க்கண்டேய புராணத்துல படிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய தேவி மகாத்மியம் அல்லது துர்கா சப்தசதி அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். மூணு சரித்திரமாக இருக்கு. மூணு சரித்திரத்துல முதல் சரித்திரமானது மதுகைட பவதத்துல ஆரம்பிக்கிறது. இந்த முதல் சரித்திரமானது அஸ்யத்ரி பிரதம சரித்திரஸ்ய பிரம்மா ரிஷிகி, இது பிரம்மா தான் இதுக்கு ரிஷியாக இருக்கிறார். யார் தேவதை அப்படின்னு பார்த்தா மகாகாலி தேவதா அப்படின்னு முதல் சரித்திரம் ஒரு சாப்டர் பார்த்தேன். அதற்கு பிறகு ரெண்டாவது சாப்டர் பார்த்தேன். ரெண்டாவது சாப்டருக்கு அஸ்ய மத்தியம சரித்திரம் அப்படின்னு பேரு. இது ரெண்டாவது சரித்திரம், மத்தியம சரித்திரம். இதுக்கு நடுவுல ஒண்ணு இருக்கு. முதல் சரித்திரத்துல தாமசி தேவி வர்ணனங்களை சொல்லக்கூடியதாக அமைந்தது. ரெண்டாவதுல மத்தியம சரித்திரத்துல ராஜசிகமான தேவியினுடைய வர்ணனம் இருக்கு. அஸ்ய மத்தியம சரித்திரஸ்ய விஷ்ணு ரிஷிஹி, இதுக்கு யார் ரிஷி, விஷ்ணு ரிஷி அப்படின்னு சொன்னார். மகாலட்சுமி தேவதை அப்படின்னு சொன்னார். இதற்கு பிறகு ஐந்தாவது சாப்டர், அது எப்படி இருந்தா உத்தம சரித்திரம் அப்படின்னு பார்த்து. ரெண்டு மூணு நாலுலாம் மத்தியம சரித்திரத்துல வந்திருக்கு. உத்தம சரித்திரம் அஸ்ய ஸ்ரீ உத்தம சரித்திரஸ்ய ருத்ர ரிஷி, இதுக்கு யாரு ரிஷி அப்படின்னா ருத்ரன் ரிஷி. இதுக்கு தேவதை யாருன்னா மகா சரஸ்வதி தேவதை அப்படின்னு. மகா சரஸ்வதிக்கு தான் ஹோமம் பண்ணும்போது மகா சரஸ்வத்தியா இதன் நமமா அப்படின்னு சொல்லு. மகா சரஸ்வதிக்கு தான் இந்த ஹோமத்தினுடைய அஞ்சாவது அத்தியாயத்திலிருந்து பதிமூணாவது அத்தியாயம் வரைக்கும் இருக்கிறத நம்ம ஹவிச கொடுக்குறோம் அப்படி வந்திருக்கு. இதுல அஞ்சாவது அத்தியாயத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அஞ்சாவது அத்தியாயம் எப்படி வந்தது அப்படின்னா ரிஷிகள் வந்து நாலாவது அத்தியாயத்துல எங்கில் அவர் சொன்னாரு, இந்த அம்பாளானவளுடைய விஷயங்கள் இன்னும் இருக்கு. அவள் என்ன பண்ணாரு, பதாய துத்த தைத்தியாய ததா சும்ப நிசும்பயோ அப்படின்னு, சும்பனையும் நிசும்பனையும் இப்படித்தான் வதம் பண்ணாள் அப்படின்னு சொன்னார். இப்போ அங்க எதிர்க்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுரதன் சமாதி ரெண்டு பேருக்கும் இப்ப இந்த சும்பனையும் விசும்பன பத்திய கதையும் கேட்கணும்னு ஆசை வந்துருக்கு. அதை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறதாக இந்த பஞ்சமா அத்தியாயமானது ஆரம்பிக்கிறது. பஞ்சமா அத்தியாயத்துல அந்த ரிஷியானவர் சொல்றார், அப்பா கரெக்டுப்பா, முன்னொரு காலத்துல சும்பன் விசும்பன் ரெண்டு அசுரர்கள் இருந்தார். புரா சும்பனி சும்பாபியாம் அசுராபியாம் சசீபதே அப்படின்னு சொல்லி இந்த தும்பன் விசும்பன் இந்த ரெண்டு அசுரர்கள் இருந்தார்கள்ப்பா. இந்திரனுடைய ஆட்சிகளையும் எல்லா வைதிகாலும் அவருக்கு அபிர்பாகத்தை கொடுத்துருக்கான். இந்திரா எஸ்வாஹா, பிரஜாபதியே ஸ்வாஹா, அக்னியே ஸ்வாஹா, சோமா எஸ்வாஹா அப்படின்னு சொல்லி பிரஜாபதி எஸ்வாஹான்னு எல்லாரும் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் அவங்க எடுத்துன்னு போகாம இவன் எடுத்துன்னு போக ஆரம்பிச்சுட்டான். இந்த அசுரர்கள் யார் எது கொடுத்தாலும் அவள் எல்லாம் அனுப்பிச்சுட்டான். இந்த சூரியன் சந்திரன் குபேரன் யமன் வருணன் எல்லாரையும் கீழே அனுப்பிச்சுட்டான். எல்லா அந்த தேவாசுர யுத்தத்துல தோத்து போய் வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு, எப்படி இந்த வைதிக மதமானது தழைக்கும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு தழைக்கும் போது அவளுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அம்பாள் ஏற்கனவே நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எப்போ பிரச்சனைன்னு வருதோ அப்ப நான் வருவேன் என்ன நினைங்க அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்தது. உடனே தேவர்கள் எல்லாம் சேர்ந்து நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாயை சததம் நமஹ நம பிரகிருத்தியை பத்ராயை யதா பிரணதா அஸ்மதாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு அம்பாளை பிரைஸ் பண்ணிட்டே இருந்த யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயே பி சக்திதா அப்படின்னு, யாதேவி சர்வபூதேஷு சேத்தனா இக்கு அபிஜீயதே இப்படின்னு விஷ்ணு மாயையாகவும் சேத்தனையாகவும் புத்தியாகவும் நித்ராவாகவும் சுதாவாகவும் சாயாவாகவும் சக்தியாகவும் கிருஷ்ணாவாகவும் சாந்தியாகவும் இப்படி 23 ரூபங்கள்ல பிரார்த்தனை பண்ணார்கள். பிரார்த்தனை பண்ண உடனே அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிவிட்டது. இப்படி எல்லாம் என்ன வந்து பிரார்த்தனை பண்றார்களே அப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, என்ன கேட்ட உடனே அம்பாளானவள் குளிக்கிறதுக்கு கங்கையில நீராடுறதுக்காக பார்வதி தேவி ஒரு சமயம் வந்தா. ஏவம் ஸ்தவாபியுக்தானாம் தேவானாம் தத்ர பார்வதி ஞாதும்
ஸ்நாதும் அப்யாயயௌ தோயே ஜான்னத்யா நிருபநந்தன. ஏ ராஜாவே, ஒரு சமயத்துல இப்படி கங்கையில நீராடுறதுக்காக பார்வதி தேவி அங்க வந்தாள். வந்த உடனே இவர்கள் எல்லாம் பார்த்து, என்னத்துக்காக இங்க வந்திருக்க, என்னத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்னு அவள் கேட்டாள். தூயத்தே அத்திரக்கா அப்படின்னு கேட்டவுடனே இவர்கள்லாம் சொன்ன பிறகு அவளுடைய உடம்புல இருந்து சரீர கோஷாத்யத்தஸ்யாஹ பார்வத்யா நிஸ்ருதாம்பிகா அப்படி அம்பாளுடைய சரீர கோஷத்திலிருந்து ஒரு அம்பிகை ஒத்தி தோன்றினாள். அவளுக்குதான் கௌஷிகி இதி சமஸ்தேஷு கதாலோகேஷு கீயதே அப்படி எல்லா உலகங்களும் கௌஷிகி கௌஷிகி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததுதான. அவள் வந்தாள். வந்த பிறகு அவளுடைய உருவமானது அழகான ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு வந்தாள். அவர் அப்படி வந்த உடனே சுமனோகரமான ஒரு ரூபம், மனசையெல்லாம் கொள்ளக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடியதான ஒரு ரூபத்தோட அந்த கௌஷிகி தேவியாய் உருவாக்கினாள் பார்வதி. இதை பார்த்த உடனே இமயமலை முழுக்க அப்படியே ஜொலிக்க ஆரம்பித்தது இந்த அம்பாளுடைய இந்த சொரூபத்தினால. அந்த சமயத்துல சும்பன் நிசும்பன் அவர்களுடைய சேவகர்களாக இருக்கக்கூடிய பிருத்தியர்கள் இல்லையா, சண்டோம் ததோம்பிகாம் பரம் ரூபம் விப்ராணாம் சுமனோகரம் ததர்ஷ சண்டோ முண்டஸ்ச பிருத்யௌ சும்ப நிசும்பயோ அப்படின்னு சும்பன் நிசும்பன் அப்படின்னு இருக்கக்கூடிய அசுரர்களுடைய பணியாட்கள் பிருத்யா பிருத்யௌ இரண்டு பிருத்தியர்கள் இருந்தார்கள் சும்பன் நிசும்பன். அவன் ரெண்டு பேரும் ததர்ஷ அம்பாளை பார்த்தான். பார்த்தவுடன் இப்படி ஒரு அழகா இருக்காளு, இவளால இந்த உலகமே காப்பியாஸ்தே ஸ்ரீ மகாராஜா வாசயந்தி ஹிமாச்சலம் ஹிமாச்சலமே அப்படி வந்து பிரகாசிக்கிற மாதிரி ஒரு அழகு இருக்கு அப்படின்னு அவருக்கு சொன்னார். எப்போ ரத்தனங்களை நம்ம சும்பர்களும் நிசும்பர்களும் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஐராவதம் என்ன, உச்சை சிரவஸ் என்ன, கல்பக விருட்சம் என்ன, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தாச்சு. இவ்வளவு அழகான ஒரு ரத்தனம் ஸ்ரீ ரத்னம் இருக்கா, இந்த ரத்னம் வந்து இல்லாம இருக்கலாமோ என்னுடைய பாசுக்கு அப்படின்னு இவன் போய் அங்க போய் வட்டி வச்சான். சார், இவ்வளவு அழகான ஒரு ரூபம் இருக்கு, நீங்க இதெல்லாம் வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு அழகு சேர்க்கணும்னா இந்த பொம்பளையும் வந்தாதான் உங்களுக்கு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும். ஆகையினால இப்படி நீங்க இந்த ரத்ன பூதங்கள்லாம் வச்சிருக்கீங்களே, இந்த ஸ்ரீரத்ன பூதாம் ஸ்ரீரத்ன பூதாம் துவாம் தேவி லோகே மன்யா மகேபயம் சாத்வம் அஸ்மான் உபாகச்ச யதாரத்ன புஜோபயம் அப்படின்னு சொன்னார். இப்படி ஸ்ரீரத்னமாக விளம்புகிறாள், இவ்வளவு மாதிரி ஒரு அழகு யாரும் இருக்கா மாதிரி தெரியல, அப்படிப்பட்ட அவளை நாம வச்சுக்கணும் அப்படின்னு உடனே உடனே ஒரு தூதனை கூப்பிட்டார். தூதனை போய், ஹே தூதனே, போய் அவ கையில சொல்லி என்ன பத்தி கொஞ்சம் அழகா பேசி என்ன வந்து கன்வின்ஸ் பண்ண அவளை, அப்படி பண்ணி அவளை இங்க கூட்டிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடு. தேவி தைத்தியேஸ்வர சும்பகா த்ரைலோக்கே பரமேஸ்வர தூதோஹம் பிரேஷிதஸ்தேனி. விஷயம் தெரியுமா, அசுரர்களுடைய ஆள்பவர்களா இருக்கக்கூடிய சும்பன் நிசும்பன் ரெண்டு பேர், அவாதான் பரமேஸ்வரா துல்லியம், அவர் தான் ஈஸ்வரர்கள் இந்த லோகத்துக்கு, அப்படிப்பட்ட அவர்களால தூதோஹம் பிரேஷிதா தேன, அப்படிப்பட்டவர்களால நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஆனா உங்களிடம் தூதனாக வந்திருக்கிறேன், சத்தகாசம் உங்களுக்காக என்ன இங்க இக ஆகட்டா. ஆகையினால இந்த மூணு லோகத்திலயும் அவளுக்கு இணையாக யாரும் கிடையாது, அவர்கள் வந்து எல்லா ரத்தனங்களும் வைத்திருந்திருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட அவருக்கு நீங்க வந்ததுதான் நியாயம் அப்படின்னு பார்க்கடல்ல உதித்ததான எல்லாம் இப்போ அவர்கள் கையில இருக்கு. ஆகையினால நீ வந்து அங்க வந்தீங்கன்னாக்க நன்னா இருக்கும், இல்லாததான் உங்களுடைய நன்மைக்காக நான் சொல்றேன், ரொம்ப பராக்கிரமா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னார். அவளை பார்த்த உடனே சரி, தேவியும் பார்த்தா, சரிப்பா நீ சொல்றது கரெக்ட், அவர்கள்லாம் பெரிய ஆளுன்றத நான் ஒத்துக்கொள்கிறேன், என்ன சத்தியமுக்தம் பயானாத்திர எல்லாம் நான் அத்திர வித்யா கிஞ்சித் துவயா உதிதம், நீ சொன்னது எல்லாம் சத்தியமுக்தம் துவயா உண்மையதான் சொன்ன, அத்த
நித்யா கிஞ்சித்து ஸ்வயா உதிதம், நீ எதுவுமே பொய் சொல்லலப்பா, எனக்கு தெரியும் என்ன எல்லாம் கரெக்டு தான், நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னார். சத்தியம் முக்தம், கரெக்டு தான் நீ சொன்னதெல்லாம், ஆனா என்ன விஷயம் தெரியுமோ அப்படின்னு சொன்ன, கிந்து அக்ரயக்கதி ஜ்ஞாதம் நித்யா ஏற்கனவே ஒரு பிரதிஜம் பண்ணிட்டா, ஒரு ஓவ் ஒண்ணு எடுத்துட்டேன், அதை எப்படி பொய்யாக்குறது அப்படின்னாரு. ஏன் அப்படிப்பட்ட ஒரு விரதத்தை எடுத்தான்னு கேட்டியா நீ, என்ன அல்ப புத்தி எனக்கு, அதனால இதெல்லாம் தெரியாம நான் வந்து ஒரு பிரதிஜம் ஒண்ணு எடுத்துட்டேன் அப்படின்னாரு. என்ன பிரதிஜை எடுத்தல் தெரியுமோ அப்படின்னு அவளே சொல்றா, யோமாம் கிந்தத்ரயத்ரதிஜ்ஞாதம் நித்யாதக்ரியதே கதம் சூயதாம் அல்பபுத்தித்வாத் பிரதிஜ்ஞாயா கிருதா புரா. அந்த காலத்திலேயே நானு இந்த விஷயத்துல ஒரு பிரதிஜை எடுத்துட்டேன், அதை எப்படி பொய்யாக்குறது, நான் வந்து சூயதாம் அல்பபுத்தித்வாத் பிரதிஜ்ஞாயா கிருதா, கேட்டுக்குங்க, அல்ப புத்தியினால இந்த பிரதிஜையை நான் முன்னாடியே செய்து விட்டேன், இப்ப அதுல இருந்து நான் நழுவ முடியாது வா அப்படின்னாரு. அது என்ன சார் பிரதிஜை எடுத்துட்டீங்க அப்படின்றத 121 ஸ்லோகத்துல சொல்றார். யோ மாம் ஜெயதி சங்கிராமே யோமே தர்ப்பம் யபோஹதி, இது வரைக்கும் தான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, பார்க்கணும். யோ மாம் ஜெயதி சங்கிராமே யோ மே தர்ப்பம் யபோஹதி யோ மே பிரதிபலோ லோகே சமே பர்த்தா பவிஷ்யதி, இதுதான் சார் நான் எடுத்துட்ட பிரதிஜை. யஹா யார் ஒருவன் மாம் சங்கிராமே ஜெயதி, போர்ல என்னை யார் வெல்வானோ, ஒரு கண்டிஷன், நம்பர் ஒன் கண்டிஷன், அது மட்டும் இல்ல, யோ மே தர்ப்பம் யபோஹதி, என்னுடைய தர்ப்பம் என்னுடைய பல அபிமானத்தை என்னுடைய கர்வத்தை அடக்குகிறானோ, யார் என்னுடைய கர்வத்தை அடக்குபவரோ, யோமே பிரதிபலோ லோகே, யார் எனக்கு நிகராக பலம் உடையவரோ, அதுதான் கவனிக்கணும், யோ மாம் ஜெயதி சங்கிராமே, யார் என்னை போரில் வெல்பவரோ, யோமே தர்ப்பம் விபோகதி, என்னுடைய தர்ப்பத்தை விபோகனம் பண்ணுகிறானோ அடக்குகிறானோ, யோமே பிரதிபலோ லோகே, எனக்கு பிரதியாக இருக்கக்கூடிய பலமாக நிகராக இருக்கக்கூடியவர் எவரோ அவரே சமே ச, அப்படிப்பட்ட இந்த மூணு கண்டிஷனோட இருக்கக்கூடியவர் தான் மே பர்த்தா பவிஷ்யதி, என்னுடைய ஆத்துக்காரராக ஆக முடியும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அழகான வியாக்கியானங்கள்லாம் போட்டிருக்காரு புத்தகத்தில. மே தர்ப்பம் அப்படின்னு அம்பாள் சொல்றாரு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய கர்வம், என்னுடைய கர்வத்தை யார் பலத்ததால என்னை போக்கடிக்கிறார்களோ அவருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தமா இருந்தாரு. ரெண்டாவது நான் கௌஷிகி தேவி, இல்ல அதை மறந்துடாதீங்க, என்னுடைய கர்வம் என்னன்னா, உலகத்துல யுத்தத்துல என்னை யாரும் பலத்தினால அபிபவம் பண்ண முடியாது என்று நான் நினைத்துக் கொண்டு இருக்கிறேன், என்னுடைய எனக்கு சமமான பலத்தோட ஒருவர் இருக்கிறது இல்ல, அதனால அப்படிப்பட்ட பலசாலியாக இருக்கக்கூடிய பலேன அபிபவதி அப்படி நீங்க பிரிச்சு பார்த்தா ரெண்டாவது பட்சமான ஒரு சொல்றோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன அப்படின்னா, இந்த மனசுல இதெல்லாம் வந்து வியாக்கியானக்காரர்கள் திங்க் பண்றாங்க, எப்படி ராமருக்கும் பரசுராமருக்கும் ராமாயணத்துல வந்தது, ஆனா ராமரும் பலராமனும் சண்டை பரசுராமனும் சண்டை போட்டாங்களோ, இல்ல ரெண்டு பேரும் புரிந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு இன்னொருத்தருடைய கர்வத்தை இன்னொருத்தர் போக்கடித்தார்கள் இல்லையா, அதே மாதிரி யுத்தமே இல்லாமல் அயுத்தேன யதா ராமஹா ஜாமதக்னி பரசுராமஹா தர்ப்பம் உபசமஹா கிருதஹா ததா இருக்கு. அதனால உனக்கு மூணு சாய்ஸ் இருக்கு, உன்னால முடியாதுன்னு சொல்லி போனா நீ பழிச்சு போலாம், இல்லன்னாக்க என்னோட தர்ப்பத்தை அடக்கணும் அப்படின்னு நீ வந்தாக்க அது உன்னால முடியாதுன்ற விஷயத்தை தான் இந்த கர்வம் என்ற பதத்துக்கு இப்படி ஒரு
மூணு அர்த்தத்தை கொடுக்கிறார். தர்ப்பம், தர்ப்பம்னாக கர்வம் அப்படின்ற அர்த்தம். யோமே தர்ப்பம் கொழுப்பு அப்படின்ற அர்த்தம். தர்ப்பம் வியபோஹதி. யோமே பிரதிபலோ லோகே. யார் ஒருவன் எனக்கு நிகரான பலம் உடையவரோ, அதனாலதான் இந்த ராமபரச்சனான விஷயங்கள்லாம் எடுக்கிறார். யார் எனக்கு பிரதிபலமாக எனக்கு ஈக்குவலான நிகரான பலம் உடையவரோ அப்படிப்பட்டவர் சகா மே எனக்கு பர்த்தா பவிஷ்யதி, ஆத்துக்காரராக ஆகலாம் அப்படின்னு சொன்னார். இத போய் சொல்லுப்பா அவர்கள்ட, நான் எனக்கு தெரியாம இந்த மாதிரி ஒரு பிரதிஜை பண்ணிட்டேன், நான் இப்ப அதுல இருந்தெல்லாம் நழுவ முடியாது, ஏன் பண்ணான்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை, ஏதோ அல்ப புத்தி பண்ணிட்டேன், இப்ப பண்ணதுல இருந்து நான் அழுவ முடியாது, அதனால நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி ததா கச்சது சும்போத்ர நிசும்போவா மகாசுரா மாம் ஜித்வா கிஞ்சிரே நாத்திர பாணிம் கிருங்காது மேலகு. ததா ஆகச்சது சும்போத்ர நிசும்போவா மகாசுரா. இந்த மகாசுரர்களாக இருக்கக்கூடிய சும்பனோ அல்லது நிசும்பனோ இல்ல இப்படி வச்சுங்க, ததா கச்சதுக்கு சும்பகா மகாசுரஹா நிசும்பவா, இல்ல பெரிய நீ சொல்றிய சும்பன் மகாசுரனான நிசும்பன்னு சொன்னேன், யார் வேணாலும் சரி, அத்திர ஆகச்சது அவர்கள் இங்க வரட்டும், இங்க வரட்டும், என்ன பாக்குறதுக்கு வந்து வந்து என்ன பண்ணும், என்ன ஜெயிக்கணும், மாம் ஜித்வா என்னை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈஸி, அதுக்கப்புறம் என்ன என்ன ஜெயிச்சு போச்சுனாக்கா அவ்வளவுதான், என்னுடைய சண்டையில ஜெயிக்க போறார், என்னுடைய கர்வம் அடக்க போறது இல்லையா, எனக்கு நிகரான பலம் இருக்காருன்னு ப்ரூவ் ஆயிட போறது, அப்ப நான் அவருக்கு அதிகாரி ஆயிட்டு போவேன், அவ்வளவுதான் சிம்பிள் ஆச்சு. அது கிம் ஜித்வாக்கிம் சிறேன அத்திர, சீக்கிரம் இல்லையா என்ன ஜெயிச்சு எளிதிலே, அது என்ன கிண்டல் பாருங்க, சீக்கிரம் என்ன வர வேண்டியது ஜெயிக்க வேண்டியது, என்னுடைய கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போயிட்டு பாணி கிரகணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான, பாணின் குருநாது என்னுடைய கையை ஈஸியா பிடிக்கலாமே, அதுவும் எப்படி லகு மே பாணின் குருநாது லகு, ரொம்ப ஈஸியா என்ன பிடிச்சுன்னு போலாமே, இதுக்கு ஏன்பா அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட, இந்த விஷயத்த போய் நீ அவரு சொல்லு அப்படின்னு சொன்னா பாருங்க. இந்த பேச்சை கேட்டவுடனே அவனுக்கு அப்படியே பொங்கி வந்துட்டு தூதனுக்கு இவனுக்கு அவன் பேரு அப்ப அந்த இவனுக்கு தூதனுக்கு இப்படி ஒரு சுக்ரீவன், சுக்ரீவன் கேட்ட உடனே சுக்ரீவன் சுக்ரீவனா சுக்ரீவனுக்கு இத கேட்டவனு உடம்பெல்லாம் சுக்ரீவனுக்கு என்ன இப்படியா ஒரு பொம்பளை பேசுவா, அதுவும் எவ்வளவு பெரிய ஆளை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன், அவருக்கு என்ன பவர், அவருக்கு என்ன செல்வாக்கு, அவருடைய நிலை என்ன, இதெல்லாம் தெரியாமல் இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லி இவர் வந்து கோபமா சொல்றார். அபிலிப்தாசி மைவம் துவம் தேவி ப்ரூஹி மமாக்ரதா த்ரைலோக்யே கப்புமான் திஷ்டேத் அக்ரே சும்ப நிசும்பயோ அப்படின்னு. அபிலிப்தாசி, அபிலிப்தாசி என்ன தெரியுமா அர்த்தம், கப்தாசி, இப்படி ஒரு கர்வமா, கர்ப்பிஷ்டமா எப்படி இருக்கீங்களே, என்ன சப்த பாலாக்கி அப்படின்னு ஒரு கதை கூட படிச்சிருக்கோம் இல்லையா, ரொம்ப திம்மத்த போய் உங்களுக்கு நான் வந்து பிரம்மத்தை சொல்லித்தரேன்னு போனாரு அந்த ராஜா கேட்டார், நீ என்னத்த பிரம்மத்தை தெரிஞ்சிட்டா, சப்தம் அப்படின்னாக்க கர்வி அப்படின்ற சப்த பாலாக்கி. அதே மாதிரி இங்க அவிலப்தாசி அப்படின்னா ஸ்தப்தாசி அப்படின்னு இருக்கும், கர்ப்பிஷ்டமா இருக்கே ஏ தேவி, நீ இப்படி கர்ப்பிஷ்டம் முடிச்சவளா இருக்கே, அவிலப்தாசி மைவம் தம் தேவி புரூஹி மமாக்ரதா, என் முன்னாடி நான் எவ்வளவு பெரிய ஆளு இருக்கிறதுலயே பெரிய அசுரனான என்னை செலக்ட் பண்ணி அவர் அமைச்சிருக்காரு, அப்படிப்பட்ட சுக்ரீவனான என்னை அவ்வளவு பெரிய அசுரன் நானு, ஏன்னா அந்த தூதன் அனுப்புறதுலயே அந்த ராஜாவுடைய வெயிட் தெரியும் இல்லையா, இப்ப இவ்வளவு சிவதூத்தி அனுப்ப போறான் பதில் அதுக்காக சொல்லி வைக்கிறேன் இல்லையா, அவளுடைய ஸ்டேச்சரை வச்சுட்டு என்னுடைய ஸ்டேச்சர் அப்பேற்பட்டவன் என்ன வந்து என்கிட்ட போய் இவ்வளவு கர்வமா பேசுறன்னாக்க எப்படி இருக்கு, இந்த அபிலப்தாசி மைவம் துவம் தேவி ப்ரூஹி மமாக்ரதா, நீ என் முன்னாடி இப்படி பேசி மமாக்ரதா, என் முன்னாடி நீ மா துவம் ப்ரூஹி
இப்படி பேசப்படாது, என் முன்னாடி இப்படி எல்லாம் பேசாத, மைவம் தம் புருவி, நீ இந்த மாதிரி எல்லாம் என்ன எதுக்க பேசக்கூடாது. ஏன் தெரியுமா, யாரோ போதத்துக்கு ட்ரை பண்ற தெரியுமா, உன்னுடைய கர்வத்தினால விஷயம் தெரியாம ரைலோக்கே மூணு உலகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சும்ப நிஷும்ப யோகம், சும்பன் என்ன நிஷும்பன் என்ன, அவர்கள் மூணு எடுத்துக்க மூணு பேருடைய கிரேட்னஸ் என்ன தெரியுமா, ரைலோக்கிய கப்புமான் திஷ்டே, எந்த ஒரு மனுஷனுக்கு இந்த மூ உலகத்திலையும் அக்ரே அவருடைய முன்னாடி நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கும், எந்த புருஷன் நிப்பாயா மூ உலகத்திலையும் பெரிய பூலோகத்திலையும் புவர்லோகம் சுவர்லோகம் தேவலோகம் எல்லாம் இருக்கு, ஒருத்தம் கிடையாது இந்த ஊர்ல என்டையர் பாப்புலேஷன்ல சும்பனையும் நிசும்பனையும் எதிர்க்கடிக்கக்கூடிய தைரியமானது ஒருத்தனுக்கும் கிடையாது. தெரியுமா தெரியாதா, அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்திரீயா இருந்துட்டு இப்படி ஒரு கர்வத்தோட அவிலித்தாசி இல்லையா, நீ இப்படி ஒரு சப்தத்தோட பேசுறிய ஒரு கர்வத்தோட பகவன் நீ எங்கிட்டயே இப்படி பேசக்கூடாது, மாமக்ரதாத்வம் மைவம் புருகி எங்கிட்டயே நீ இப்படி பேசக்கூடாது. அதுவும் நான் யாருடைய தூதனா வந்திருக்கேன், சும்பன் நிசும்பன், அந்த சும்பன் நிசும்பன் முன்னாடி மூணு உலகத்திலையும் ஒத்தம் எதிர்கணிக்க மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதிலா இது, இப்படி பேசுறியே நீ என்ன, அது மாத்திரம் சொல்ல, இப்போ நான் இப்படி கேட்டதுனால உனக்கு என்ன டவுட் வருமோ, ஒருத்தனால நிக்க முடியாதியா, ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தாங்கனாக்க நிக்க முடியும் அப்படின்ற அர்த்தமானா அதுவும் கிடையாது. அந்யே சாமபி தைத்யானாம் சர்வே தேவான வையுதி திஷ்டந்தி சம்முகே தேவி கிம் புனஹ ஸ்திரீ த்வம் ஏகிகா. அந்யேஷாமபி தேவானாம் சர்வே தேவாஹ நவையுதி, எந்த பாருங்க எல்லா தேவர்களும் ஒன்னா கூடினா கூட அவன் முன்னாடி இருக்க முடியாது, அதை தெரிந்து கொள்ளுடைய நீங்க வசத்தியா நினைச்சிட்டு இருக்க திவ்ய லோகம் இருக்கு மூணு லோகத்துல, அந்த லோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் அவ்வளவு பவர்ஃபுல்லா நினைச்சிட்டு இருக்கீங்களே, அப்படிப்பட்டவர்கள்லாம் கூட சேர்ந்து அந்யேஷாமபி தைத்தியானாம் சர்வே தேவதாக, இந்த தைத்தியர்கள் கூட இந்த சும்பன் நிசும்பன் அசுரர்களுக்கு எதிர்க்க என்ன சர்வே தேவாக எல்லா தேவர்கள் கூடினாலும் அந்யேஷாமபி தைத்தியானாம், இவர்கள் மட்டும் இல்ல இவர்கள் கூட பெரிய அசுரர்கள்லாம் இருக்கார்கள், அந்யேஷாமபி தைத்தியானாம் விதியினுடைய புத்திரர்கள், விதிக்கு பிறந்தவர்கள் தைத்தியர்கள் அசுரர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு முன்னாடி உங்க தேவர்கள்லாம் இருக்காங்களே இந்திரன் யமன் வாசு எல்லாரும் உட்கார்ந்து குபேரன் எல்லாம் இருக்காங்களே அக்னி, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாலும் சர்வே தேவாக நவையுதி அவர்களுடைய அவர்கள் எதிரில போர்ல ஜெயிக்க நிக்க முடியுமா, நிஷ்டந்தி நிக்க முடியுமா, அது எது சொம்முக்க அவர்களுடைய எதுக்க வந்து அப்படி நிக்க முடியுமா, ஹே தேவி அப்படி முடியாதுன்னு சொல்லி இருக்கேன், நீ என்னடானா தனியா இங்க உட்கார்ந்துட்டு பனிமலையில உட்கார்ந்துட்டு என்ன பார்த்து என்ன அதெல்லாம் வந்து கிடையாது, என்ன நீ போய் அவங்களுக்கு வந்து சொல்லு என்ன ஜெயிச்சுட்டு என் கைய பிடிச்சு இழுத்துன்னு போட்டோம் அப்படின்னு சொல்றிய, இது நியாயமா, நீ ஒரு ஸ்திரீ அது மட்டும் இல்ல சொம் ஏகிக்கா, நீ ஒருத்தியே ஒருத்தி என்ன உன்னால என்ன பண்ண முடியும், அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா என்ன இப்படி ஏதோ அதை வழியா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா தேவர்களும் ஒண்ணு கூடினாலே இந்த தைத்தியர்கள் இந்த அசுரர்கள் எதிர்ல நிக்க முடியாது, சம்ம நகை சம்முக்க எதிர்க்க நிக்கவும் முடியாது, நீ ஸ்திரீ அதுவும் நீ ஒருத்தி யூ ஆர் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃப்ரண்ட் ஆஃப் தம், நீ ஒண்ணுமே இல்ல பாணி தொம் ஏகாக்கி புனகா ஸ்திரீ, அது மாத்திரம் இல்ல நீ ஒரு லேடி வேற, நீ எப்படி அந்த அசுரர்களை போய் ஜெயிக்க முடியும், அவர்கள் வந்து என்னை ஜெயிச்சுட்டு என் கைய பிடிச்சு அழைச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றிய கர்வமோட, இது ஏதாவது பேசுறது லாஜிக்கலா இருக்கா அப்படின்னு கேட்டான் வர்மா. இந்திராத்யா சகலா தேவாஹ சஸ்துர்யேஷாம் ந சம்யுகே சும்பாதீனாம் கதம் தேஷாம் ஸ்ரீ பிரயாஸ்யசி சம்முகம்.
இந்திராத்யாஹ சகலா தேவாஹ தஸ்துஹு யேஷாம் ந சம்யே. பாருங்க, இந்திராதி தேவர்களை எல்லாம், வாயு என்ன, அக்னி என்ன, குபேரன் என்ன, யமன் என்ன, பிரஹஸ்பதி என்ன, இந்த தேவர்களாலேயே, இந்திராதி தேவர்களாலேயும், இந்திராத்யாஹ ப்ளூரல், முதலிய சகலா தேவாக எல்லா தேவர்களும் அனைவரும், இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாரையும் ஒரு கூட்டம் போடுங்க, எல்லாரையும் வேணா கூட்டலாம், ஆனா அவன் முன்னாடி நிக்க முடியுமா? ஏஷாம் சம்யுகே தஸ்துஹு, தஸ்துஹுனை எதிர்க்க நிக்க முடியுமா? முடியாதேமா, அதனாலதான் தோத்து போயிட்டாங்க, யாராலும் நிக்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த சும்பாதீனாம், அப்படிப்பட்ட அந்த சும்பன் முதலியவர்களுடைய எதிர்க்க கடம், சரி நீ ஒரு பொண்ணா இருந்துட்டு தீயாக்கிய நீ எப்படிப்பா அவரோட சண்டை பண்ண, பிரயாசியசி எப்படி நீ செல்வாய் அவர்கள் முன்னாடி, இல்லையா? உன்னை ஒண்ணு இல்ல உண்டு இல்லன்னு ஆக்கிட மாட்டாரு அவரு. இப்பேற்பட்ட தேவர்களாலேயே ஒண்ணும் முடியலன்னா, நீ ஒரு ஸ்திரீ, அழகான ஸ்திரீ எங்கயோ இருக்க, நீ போய் அவர்கள் முன்னாடி எப்படிமா இருப்ப, சும்பம் புரிய எதிரில நீ எப்படி செல்வாய், பிரயாசியசி நீ எப்படி அவர்கிட்ட நீ போய் பண்ண முடியும், கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா, நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா சரியில்லாமா அப்படின்னு சொன்னார். சாத்வம் கச்சமமை ஓக்தா பார்ஷ்வம் சும்ப நீ சும்ப, அது பாருங்க நான் பேசினது, இப்போ ஐ வில் கம் டு த பாயிண்ட். சாத்வம் கச்சமமை ஓக்தா பார்ஷ்வம் சும்பனி சும்பயோ கேசாகர்ஷண நிர்தூத கௌரவமா கமிஷ்யசி. நான் சொல்றது கேளு, சும்ப நிசும்பயோகோ பார்ஷ்வம், இந்த சும்பம் நிசும்பம் இவா பக்கத்துல போய் பொம் கச்ச, நீ போய் அவர்களுடைய நிலையில சேர்ந்து விடு. அப்படி சேரலன்னாக்க திஸ் இஸ் த ஒன்லி வே அவுட், நீதான் அண்ணா நான் சொல்றத நீ கேட்டு மயைவ உத்தா, என்னுடைய பேச்ச கேட்டனாக்க நீ பொழைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நீ என்ன பண்ணும், சும்பனி சும்பயோகோ பார்த்து அவளோட போய் சேர்ந்து, அவ பக்கத்துல சும்பனி சும்ப பக்கத்துல போய் சேர்ந்து, அப்படி சேர்ந்தா என்னன்றீங்களா பெனிஃபிட், கேச ஆகர்ஷ்டன கூந்தல அப்படி பற்றி இழுத்துன்னு போவான். இல்லைனாக்க இப்போ தேவையா உனக்கு ஏதோ மரியாதையா பேசிட்டு இருக்க, வாய் வார்த்தையா நீ வந்து ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, உனக்கு கடைசியா ஒரு வான் பண்றேன், சும்பனி சும்பம் பக்கத்துல சேர்ந்துரு, நான் சொன்ன மாதிரி மமைவோக்தா பார்த்தோம் சும்பனி சோயோ தொம் கச்ச. இல்லைன்னாக்க உன்னை என்ன தெரியுமா பண்ணுவேன், கேச ஆகர்ஷன, உன்னுடைய கேசத்தை அப்படி பற்றி இருப்பேன், உன்னுடைய கௌரவா நிர்தூதா, கௌரவம் எல்லாம் அப்படி தொடைக்க தூக்கி எரியப்படும், நிர்தூதமாக ஆயிடும், உன்னுடைய மானக்கேடுன்றது அப்படின்னு இல்ல, உன்னுடைய கர்வம் எல்லாம் போயிடும். அதனால மா கமிஷ்யதி, அதனால இந்த காரியத்தை நீ பண்ணாத சொல்றது கேடு. இந்த இப்படிப்பட்ட கௌரவ நிர்தூத மா கமிஷ்யதி, இப்படி மானக்கேட்டை நீயே வரவழைச்சிடாத, என்ன நீ அது மாதிரி வரவழைச்சிடாத. ஆகையினால நான் சொல்றபடி கேளு, சும்பன் நிசும்பம் பக்கம் போய் சேர்ந்து தொம் கச்ச மமையோக்கா, நான் சொன்ன மாதிரி சும்பனி சும்பயோகோ பாஷ்மே தொம் கச்ச, நீ போயிடு. அப்படி இல்லை என்றால் என்ன அந்நிலையில என்ன சா அப்படி இருந்தா கேசாகர்ஷன கூந்தல நான் பிடிச்சிட்டு இழுக்க வேண்டி வரும், இப்படி ஒரு மானக்கேடு உனக்கு வருமா? இல்லையா உன்னுடைய கௌரவம் அப்படியே பீஸ் பீஸா நிர்தூதம் ஆயிடும், தொடர்ச்சி எரியப்படும். மா கமிஷன் இது ஆக்கிறது சரியில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சொன்னா. அதுக்கும் அம்பாள் பதில் சொல்றேன், நீ தூத்தனா தானே வந்திருக்க, நீ ஒண்ணும் பண்ண முடியாது, நல்லா இழுத்துன்னா போக முடியாது, நான் நீ தூத்தனா வந்து என்கிட்ட உன்னுடைய விஷயத்த சொல்றேன், நான் இப்ப உங்ககிட்ட என்னுடைய விஷயத்த சொல்றேன், இதை கேட்டுட்டு இந்த இடத்த காலி பண்ணு. இப்போ அந்த தேவியே கௌசிகியே அந்த அம்பாலே காளியே அந்த துர்காவே இப்ப பேசுகிறார். தேவியுவாச்ச ஏவம் ஏ தத்பலி சும்போ
விஷும்பஷ்ச அதி வீரியவான் கிம் கரோமி பிரதிஜ்ஞாமே யது அனாலோசிதா புரா ஏவம் ஏதது. இப்படி இருக்கிறது இப்படி இருக்கும், நீ சொல்றது கரெக்ட் இல்ல, எல்லாம் கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட் இல்லன்னா என்ன எடுத்துன்னு போடுவா ரைட். ஆனா நான் எடுத்திருந்த ஓவ்னு ஒண்ணு இருக்க, அதை நீ கணக்குல எடுத்துக்க வேண்டாமா? ஏவம் ஏதது சும்ப நிசும்பஸ்ட பலி வீரியமன், நீ சொல்றது கரெக்ட், சும்பன் வந்து ரொம்ப பலி, சும்பகா பலி சும்பனானவன் ரொம்ப பலசாலி பலவான் ஒத்துக்கிறான். நிசும்பஸ்ட நிசும்பன் இருக்கான அதை விட பலவான் அதிதீவியவான், நான் அதையும் ஒத்துக்கிறேன். சும்பன் பலசாலி, நிசும்பன் அதை விட அதிபலசாலி, அவன் அதிவீரியவன், அவன் ரொம்ப பெரிய வீரியத்தோட கூடியவன் தான், அதெல்லாம் ரைட்டு தான், அப்படியே இருக்கட்டும். ஆனா நான் இருக்கின்றது என்ன ஆகும், கிம் கரோமி, நான் இப்ப என்ன பண்றது, நான் இப்படி ஒரு பிரதிஜை எடுத்துட்டேனே, யார் என்ன ஜெயிக்கிறானோ அவன் தான் என் கைய பிடிக்க முடியும்னு ஒரு பிரதிஜை எடுத்துட்டேன். நான் என்னுடைய கர்வத்தை யார் அடக்கிறானோ நான் என் கைய பிடிக்க முடியும்னு நான் வந்து வேண்டேன். அது மாத்திரம் இல்ல, என்னைக்கு ஈக்குவலான பலமாக இருக்கணும். மூணு கண்டிஷன் போட்டேன், யோமாம் ஜெயதி சங்கிராமே, யோமே தர்பம் யபோஹதி, யோமே பிரதிபலோ லோகே சமே பர்த்தா பவிஷ்யதி. இதுதான் என்னுடைய பிரதிஜை, யார் என்னை ஜெயிக்கிறானோ, யார் என்னுடைய தர்பத்தை போக்கடிக்கிறானோ, யார் என்னை எனக்கு நிகரான இருக்கிறாரோ, அவர்தான் எனக்கு பர்த்தாவாக ஆக முடியும் இந்த பிரதிஜையை நான் செய்து கொண்டு விட்டேனே. இப்ப நான் என்ன பண்றது, கிம் கரோமி, இப்ப நான் என்ன பண்றது, ஏன் பிரதிஜாமே கிருத்தா, நான் முன்னாடியே இந்த பிரதிஜையை பண்ணிட்டேனே, இப்ப நான் என்ன பண்ண முடியும்? சரி, ஆனா ஒண்ணு, நீ ஏன் அந்த பிரதிஜை பண்ணன்னு கேட்கறான். இதெல்லாம் நான் யோசிச்சேனா, இதெல்லாம் எது அனாலோசிதா புறா, இதெல்லாம் இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியுமா? நீ வருவ, அவன் சும்பன் வருவான், நம்ம வருவான், நான் வந்து ஐ ஹவ் டேக்கன் மை ஓன் டிசிஷன். யாரா இருந்தாலும் சரி, என் கைய பிடிக்கணும்னாக்க அவன் வந்து என் கூட சண்டை போடணும், என்னுடைய கர்வத்தை அடக்கணும், என்ன அதே மாதிரி எனக்கு நிகரான பலமாக இருக்கணும் அப்படின்னு இந்த மூணு பிரதிஜைய நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, இதெல்லாம் யோசிக்காமையே எடுத்துட்டேன், அனாலோசித்தா, இதெல்லாம் ஆலோசனை பண்ண முடியுமா எனக்கு? நான் இப்படி ஒரு ஆலோசனை பண்ணாமையே இப்படி ஒரு பிரதிஜையை செய்துட்டேன்பா, இப்ப என்ன பண்றது? அதனால நீ திரும்பி சத்வம் கச்சபயோக்தம் தேதேதத் சர்வ மாத்ருதஹ ததா சக்ஷ்வா சுரேந்திராய சசயுக்தம் கரோது ததே. அதனால நீ என்ன பண்ண, தொம் கச்ச, திரும்பி போ. என்ன அதனால, தே எது ஏதத் சர்வம் ஆதிரதா, என்னால உனக்கு இப்ப சொல்லப்பட்டது இல்லையா, மயாவுக்தம் சர்வம், என்னால சொல்லப்பட்ட எல்லாவற்றையும், சொல்லப்பட்டது எல்லாம் ஆதிரதா, ரொம்ப ஆதரவோட நீ போய் என்ன பண்ணும், அந்த அசுராளுக்கு ததா ஆச்சக்ஷ்வ, என்ன ஆச்சக்ஷ்வ அப்படின்னா என்ன அர்த்தம், கதைய யாருக்கு, அசுரேந்திராய, அம்பாள் அந்த புரோட்டோகால மெயின்டைன் பண்றான், அவன் அசுரன்லயே இந்திரன் இல்லையாம அசுரானாம் இந்திராய சும்பாய, அந்த சும்பனா இருக்கக்கூடிய சும்பன் என பெயரக்கூடிய அசுரன் இருக்கான, அவன் தான் உங்க அசுர குலத்துக்கே இந்திரன் எனக்கு தெரியும், அவர் தான் தலைவன், இந்திரன் தான் தலைவன், அசுரானாம் இந்திராய சும்பாய ஆச்சக்ஷஸ்வர கதைய பண்ணுங்க. ஆகையினால இதுதான் என்னுடைய தீர்மானம், நீ என்ன உச்சித்தம்னு நீ நினைக்கிறியோ அதை நீ பண்ணு. சசயுக்தம் கரோது தது, கரோது தது, எது நீ வந்து யுக்தம்னு நினைக்கிறியோ, எது யுக்தம்னு நினைக்கிறியோ அத கரோத்துன்னு ஒரு அர்த்தம், இல்ல எது யுக்தம்னு நினைக்கிறியோ அதை செய், எது உச்சித்தம் தற்கரோத்து, எது உனக்கு உச்சித்தமா பண்ணுகிறதோ அதை நீ செய்யப்பா, நீ போப்பா, அவர் கையில போய் நீ சொல்லு, இல்ல என்ன கூட்டுன்னு போறதா இருந்தா அதை வண்டே பிடிச்சுன்னு ஐசன்போ, எது உச்சித்தம்னு நீ நினைக்கிற அது பண்ணு. என்னுடைய டிசிஷன் இஸ் வெரி 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 கிளியர், தொம் கச்ச, இவங்கிட்ட போய் சர்வம் மாதிரத்ததா ஆச்சக்ஷ்வ சுரே அசுரேந்திராய
அந்த அசுர தலைவனாய் இருக்கிறவனுக்கு இப்படி பண்ணு, சச்சயுக்தம் கரோசி எது உச்சிதமோ அதை செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் அப்படின்னு. இது மார்க்கண்டேய புராணத்துல தாவர்ணிக மந்திரத்துல இருக்கக்கூடிய தேவி மகாத்மியத்தினுடைய அஞ்சாவது அத்தியாயமானது இப்படியாகத்தான் முடிவடைந்தது அப்படின்னு. இதோட அஞ்சாவது அத்தியாயமானது முடிஞ்சிட்டு, அஞ்சாவது அத்தியாயம் முடிந்த உடனே இதற்கு பிறகு ஆறாவது அத்தியாயத்துல தூம்ரலோச்சன வதம் ஆனது சொல்லப்பட்டிருக்கு. ஏழாவது அத்தியாயத்துல சண்டமுண்டர்களுடைய வதம் இந்த போட்டு கொடுத்தாருல்ல அவர்களே வரப்போறாங்க. இப்ப என்ன பண்ணா, இது போய் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், தூம்ரலோச்சன் அப்படின்னு ஒருத்தனை அனுப்ப போறார். அந்த தூம்ரலோச்சன் ஆனவன் இவளோட சண்டை போடுறதுக்காக அடுத்தது வரப்போறார். இத பத்தி சொல்லக்கூடியதுதான் ஆறாவது அத்தியாயம். அதற்கு பிறகும் ஏழாவது அத்தியாயத்துல சண்டனையும் முண்டனையும் அனுப்புறாருங்க. அதுக்கப்புறமா எட்டாவது அத்தியாயத்துல ரத்தபீஜன் அப்படின்னு ஒருத்தரை அனுப்ப போறார். இப்படி எல்லாம் முடிச்சு எல்லாரையும் அம்பா ஜெயிச்ச பிறகு ஒன்பதாவது அத்தியாயத்துல நிசும்பனானவன் வரப்போறான். மகாசுரன், மகாசுரன் நமக்கு பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்கட, அவன் வந்து அம்பாலோட சண்டை போட போறான், அம்பாள் அவனையும் கொல்ல போறான். அவனை கொலைச்ச உடனே ஒரே கோபத்தோட வரப்போறான் பத்தாவது அத்தியாயத்துல சும்பனானவன். சும்பன் வந்தவுடனே அவனையும் அம்பாளானவன் வதம் பண்ண போறார். இந்த வதம் ஆனவுடனே எல்லாரும் அவாவாளுடைய ராஜ்யம் பெற்றதுனால எல்லா தேவர்களும் ரொம்ப சந்தோஷத்தை அடைந்து நாராயண ஸ்துதி பண்ண போறாங்க. ஏன் ரொம்ப அருமையான நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரண்டிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு தேவி ஸ்துதியை போய் பண்ண போறாங்க. பண்ண பிறகு பன்னெண்டாவது அத்தியாயத்துல அவர் என்ன பண்ண போறாரு, இந்த புத்தகத்தை படிக்கிறதுனால வரக்கூடிய பலன்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணாவது அத்தியாயத்துல சரி இதெல்லாம் கேட்டா இதெல்லாம் நடந்தது 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 படி சொன்னேன், இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், இவா ரெண்டு பேரும் என்ன ஆனா, வைசியன் என்ன ஆனா, ராஜா என்ன ஆனான், அவர்களுக்கு என்ன வரத்தை கொடுத்தார் அப்படின்னு அந்த வரத்தை கொடுத்து வரப்பிரதானம் பண்ண பிறகு இந்த தேவி மகாத்மியமானது முடிஞ்சிருது. இப்ப என்னுடைய ப்ராப்ளம் என்னன்னா, அத்தியாயம் ஆயிடுச்சுன்னாக்க இன்னொரு அத்தியாயத்தை ஆரம்பிக்க முடியாது. ஆகையினால இந்த அஞ்சாவது அத்தியாயத்தை இதோட சேர்ந்து முடிச்சுட்டு இந்த ஒரு பிரிவியோட சேர்ந்து முடிச்சுக்கலாம். இதனுடைய ஆறாவது அத்தியாயத்தை நான் இப்ப ஆரம்பிக்க முடியாது, ஏன்னா நான் அஞ்சரை படிக்க இருக்கும்னு நினைச்சா அதுக்கு உள்ள கிடைக்கணும்னு சொல்லிட்டேன் போல இருக்கு. அதனால இத அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு ஆறாவது அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம். இதோட அஞ்சாவது அத்தியாயம் இதோட முடிச்சோம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்போ நமஹ. ஹரி ஓம்.